பிராக்லிய வந்து கெனல்ல விடுறதுக்கான ட்ரையல் பார்க்க போறோம். இன்னைக்கு எவ்ரிதிங் இன் தி வேர்ல்ட் இஸ் பிராக்லி டு மீ. பிராக்லி அங்க வந்து நிறைய ஆண் குழந்தைகளும் இருக்கும், பெண் குட்டி சிங்கம்ஸும் இருக்கும். ஸோ நீ வந்து பார்த்து நடந்துக்க. ஹாய், இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது, இன்னியோட வீலாக்ல நீங்க பார்க்க போறது என்னன்னா, நம்ம பிராக்லி இருக்காங்களே, ஸோ நம்ம பிராக்லி வந்து இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிணறில் விட போகிறோம். கொஞ்சம் பேஜாராக தான் இருக்குது. ஆனால் பேஜாரான விஷயத்தை வந்து இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறானே அப்படின்னு பார்க்குறீங்களா? விலாக் இல்லை, கொஞ்சம் உற்சாகமாக சொன்னால் தான் நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு. ஸோ சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து பிராக்லியை வந்து கிணறில் விடுறதுக்கான ட்ரையல் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. யூஸ்வலாக அப்படி விட மாட்டோம், யாராச்சும் வந்து வீட்டில் இருப்பாங்க பார்த்துக்கிறதுக்கு. ஸோ இப்போ எல்லாரும் வந்து ஒரு டெம்பிள் அப்படின்னு ஒரு ட்ரிப் வந்தப்போ சில இடத்துல வந்து அந்த பெட் ஃப்ரெண்ட்லி பிளேசஸ் இருக்காது கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஸோ அதனால வந்து கிணறுல விட போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ராக்கி அப்பு, அப்பு வந்து ஒரு செல்ல பேர். ராக்கி சே ஹாய் டு எவ்ரிபடி. எங்களோட பெட் வந்து ஷீ ஜூ ப்ரீடு. ஷீ ஜூ அப்படின்னா சைனீஸ் மொழியில லிட்டில் லயன் அர்த்தம். ஸோ த லிட்டில் லயன் டாக், அதாவது குட்டி சிங்கம் நாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நாய்ன்னு சொல்லக்கூடாது, இது குட்டி சிங்கம் தான். ஸோ நம்ம பிராக்லி வந்து ஷீட்ஸு ப்ரீடுக்கு சேர்ந்தது. அண்ட் மோஸ்ட்லி இந்த புத்திஸ்ட் ரிலிஜனில் ஷீட்ஸுவை வந்து சேக்ரட் பீஸ்ட் ஆஃப் புத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தாவோட ஃபேவரட்டான அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. பௌத்த புராணத்தில் ஷீட்ஸு வந்து புத்தாவோட இன்னொரு ஃபார்ம், இன்னொரு அவதாரம், அதாவது மஞ்சுஸ்ரீ, புத்திஸ்ட் காட் ஆஃப் விஸ்டம், அவங்களோட வாகனமாக இருந்தது. ஸோ ஒரு நாள் மஞ்சுஸ்ரீ வந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து அவங்கள ரவுண்டு கட்டி அடிக்க ட்ரை பண்ணாங்க. அப்போ வந்து ஷீட்ஸு வந்து ஒரு பெரிய சிங்கமாக மாறி அவங்க எல்லாரையும் துரத்தி இவங்களை வந்து காப்பாத்துச்சு. ஸோ மறுபடியும் அது வந்து ஷீட்ஸுவாக மாறின பிறகு இவங்க வந்து அதுக்கு மேலே ஒரு லவ்வை காட்டி அதை வந்து பிளெஸ் பண்ணாங்க. அந்த பிளெஸ் பண்ணுறப்போ ஷீட்ஸு நெத்தி மேலே கிஸ் பண்ணாங்க. அந்த கிஸ் பண்ண சிம்பிள் தான் ஒரு ஸ்டாராக இருக்கும் ஷீட்ஸுவோட நெத்தி மேலே. ஸோ நிறைய ஷீட்ஸு ப்ரீட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தட் இஸ் கால் த புத்திஸ்ட் பாம் ஆர் த புத்தாஸ் கிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு திங் என்னன்னா, பயங்கர அட்டென்ஷன் சீக்கர்ஸு. ஸோ போன உடனே, வீட்டுக்கு போன உடனே நான் வந்து இவனுக்கு அட்டென்ஷன் கொடுக்கலன்னா அட்டென்ஷன் கொடுக்குற வரைக்கும் குழச்சி தள்ளிடுவான். ஸோ அட்டென்ஷன் கொடுத்து தான் மறு வேலையை பார்க்கணும். ஸோ இன்னைக்கு வந்து யூஸ்வலாக யாராச்சும் இருப்பாங்க வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு, பட் இன்னைக்கு வந்து வேற வழி இல்லாமல் அவனை கிணல்ல விட போகிறோம். ஸோ இந்த கிணல் வந்து எங்கே இருக்குன்னா, கே கே நகரில் இருக்கு. யூஸ்வலாக பிராக்லியை வந்து ஸ்பா கூட்டிகிட்டு போவோம் அண்ணா நகரில், கட்ஸ் அண்ட் கடல்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு. இது வரைக்கும் நிறைய ஸ்பாஸ் ட்ரை பண்ணியிருக்கோம், அண்ட் மீன் சலூன் அண்ட் ஸ்பா ட்ரை பண்ணியிருக்கோம் பெட்டுக்கு. இந்த கட்ஸ் அண்ட் கடல்ஸ் மட்டும் வந்து சந்தோஷமாக போவான், சந்தோஷமாக வெளியில் வருவான். மற்ற எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப ஃபெரோஷியஸாக இருப்பான், வீட்டுக்கு வந்த பிறகு தொட விட மாட்டான், அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஆனால் இந்த கட்ஸ் அண்ட் கடல்ஸில் மட்டும் நமக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களோட தான் இந்த கெனல் கூட. ஸோ மற்ற பெட்ஸோட எப்படி வந்து இவன் கோஆர்டினேட் பண்ணுறான், மற்ற பெட்ஸோட இருந்து எப்படி இவன் வந்து மிங்கிள் ஆகிறான் அப்படின்ற ஒரு ட்ரையல் பார்க்கறதுக்காக தான் இன்னைக்கு போகிறோம். ஸோ கம் வித் அஸ். So what's your best memory with Brockley? ama avana vandu first kondu vanda memory ah definitely nana poi nee kaiyila kudutappa da enakku adu I don't know, I can't explain. Okay. He is my biggest blessing, my precious, my baby, my first born, you know, he is my first born, my lucky charm, everything in the world is Brockley to me. Thank you.
விஷயம்னா பிராக்லிய எனக்கு கொடுத்தது அண்ட் யூனுவையும் கொடுத்தது. வெதை மட்டும்தான் கரெக்ட். பிராக்கி அங்க வந்து நிறைய ஆண் குழந்தைங்களும் இருக்கும், பெண்குட்டி சிங்கம்ஸும் இருக்கும். ஸோ நீ வந்து பார்த்து நடந்துக்க, தகாத முறையில் நடந்துக்காத. மற்ற பெட்ஸும் கூட தகாத முறையில் நடந்துக்கிட்டா தயவுசெய்து கம்ப்ளைண்ட் கொடுத்துரு, நம்ம பார்த்துக்கலாம் சரியா. Finally, trial பார்த்தாச்சு. சந்தோஷமா மேடம்? சூப்பர் ஹாப்பியா? ஹாப்பி ஹாப்பி. அட்லீஸ்ட் இவர் வந்து ஃப்ரீயா ஹாப்பியா ரோம் பண்ணிட்டு இருப்பாரு. சோ அது வரைக்கும் சந்தோஷம் கட்டி போடாம அப்படியே ஃப்ரீயா மத்த பெட்ஸோட சோஷியலைஸ் பண்ணிட்டு. ஓகே, ஸோ எனக்கு ட்ரீட்டு நல்ல இடம் காட்டினதுக்கு தேங்க்யூ. ஸோ இன்கேஸ் நீங்களும் உங்கள் பெட்ஸில் பெட்ஸை வந்து இந்த மாதிரி கிணலுக்கு விடணும்னா நல்ல கிணலை பார்த்து, ஹெல்தியான கிணலை பார்த்து விடுங்க. அண்ட் சோஷியலைஸ் ஆகுறது, டாக் சோஷியலைஸ் ஆகுறது ரொம்ப முக்கியம் மற்ற டாக்ஸோட. ஸோ அந்த மாதிரி இடத்த பார்த்து நீங்கள் விடுங்க. ஓகே, இந்த மாதிரி வீடியோ அமைச்சிருவாங்க. ஐயா வந்து கொஞ்சம் பயந்துருக்காரு நினைக்கிறேன். ராக்கி பயந்துருக்கா? ஃபைனலி நம்ம இப்போ ட்ரிப் முடிச்சுட்டு பிராக்லியை பிக்அப் பண்ண வந்திருக்கோம். ரொம்ப நாள், ஐ மீன் ரொம்ப நாள் எங்களுக்கு ரொம்ப நாள் மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஒன் டே கழிச்சு அவனை பார்க்க வந்திருக்கோம். ஸோ எப்படி அவன் வந்து இருக்கான்னு தெரியல, வீடியோவில் தான் பார்த்துருக்கோம். இப்போ போய் ரியாக்ஷன் எப்படின்னு பார்த்துருவோம். எப்படி இருந்தான்? அப்படியா? ஓகே. போகணுமா? போகணுமா? யாரும்மா பார்க்க போகிறோம்? Sorry, mama vidhi sonna.